Hello friends, vanakkam and welcome to Tamil Pangu Sandhai. Iniki Nifty 50 pathina kedada 52 points increase aagi 0.29% positive la 18308 la close aayirukku. And iniki Nifty 50 oda top gainers nu paakrappo Hero Motor Corp, Grasim Industries, ONGC, Tata Motors and UltraTech Cement. And adve top losers nu paakrappo HCL Tech, HDFC Bank, CIPLA, Access Bank and Britannia. And adve Bank Nifty nu paakrappo kedada 154 points decrease aagi 0.4% negative la 38216 la close aayirukku. And in the Bank Nifty top gainers nu paakrappo Bandhan Bank, SBI, AU Bank, Federal Bank and Kotak Madra Bank. And adve top losers nu paakrappo HDFC Bank, Access Bank, RBL Bank, PNB and IDFC First Bank. Okay, further video ku la poradhukku munadi neenga nama Tamil Pangu Sandhai channel la subscribe panna marundinga kandipa subscribe pannikonga and appadi pakkathula irukkira bell notification click pannikonga. And nammaloda content ungalku pidichirundaduna kandipa like and comment pannunga. Just or second kuda agadu oru like um comment um pannittu indha video va unga friends and families ku share pannunga. And nammaloda work neenga support pannonu nenachingena neengalo illa unga friends o pudusa endha oru account open pandradha irundhalum namba channel oda referral links use pannikonga. And market oda free live updates ku indha video oda first comment la irukra telegram link click panni namba telegram channel la join pannikonga. Okay, first வந்து UltraTech Cement கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு UltraTech Cement கம்பெனி வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ இந்த டிசம்பர் எண்டட் குவார்ட்டரோட ரெவன்யூ வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 6% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசனில் 30% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 8% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் இந்த வாட்டி கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த டிசம்பர் குவார்ட்டரில் FIS வந்து அவங்களோட ஸ்டேக்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அண்ட் அதுவே DIIs வந்து கொஞ்சம் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து கம்பெனி பண்ண சில ஸ்டேட்மெண்ட்ஸோட ஹைலைட்ஸ்னு பார்க்குறப்போ கோவிடோட ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதையும் அண்ட் எக்கனாமியில் அதோட இம்பாக்டையும் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அக்டோபர்ல டிமாண்ட் நல்லாவே திரும்ப வந்திருந்தாலும் நவம்பர்ல எக்ஸ்டெண்டட் மான்சூன்ஸ் அண்ட் சில காரணத்தினால டிமாண்ட் ஸ்லோவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்து கன்ஸ்ட்ரக்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கான பீக் சீசன் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த Q4ல நல்லாவே டிமாண்ட் திரும்ப வரும்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த Q3ல கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 3459 crores அளவுக்கு லோன்ஸை ரீபே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவராலா மார்ஜின் இம்பாக்ட் ஆனதுன்றது ஒரு நெகட்டிவா இருந்தாலும் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் நம்பர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் அடுத்து கம்பெனியோட அவுட்லுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவா கொடுத்ததுனால இன்னைக்கு UltraTech Cementோட ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே 2.74% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து HDFC பேங்கோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். HDFC பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்ப 4% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்ப 8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 17% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 18% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அடுத்து அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ கிராஸ் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 1.26% இருக்குது. அண்ட் இது வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவாக இருக்குது. அதாவது கம்மியாக இருக்கிறதுன்றது பாசிட்டிவாக பார்க்கப்படும். ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்குது. அண்ட் அதே போல் நெட் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 0.37% இருக்குது. இதுவும் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இம்ப்ரூவாக இருக்குது. ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ வீக்காக இருக்குது. அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் எண்டட் குவார்ட்டரில் ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து லைட்டாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் FISோட ஸ்டேக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே DIIs அண்ட் பப்ளிக்கோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 1.53% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஸ்டேக் வச்சுட்டு இருக்கிற மெட்ரோ பிராண்ட்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இந்த டிசம்பர் எண்ட் குவார்ட்டரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 49% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 59% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 90% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 55% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இந்த குவார்ட்டரில் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஆஸ் ஆன் டிசம்பர் எண்ட் குவார்ட்டரில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட ஒய்ஃபுக்கு இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 14.42% ஸ்டேக் இருக்கு. ஸோ ஓரளவு கம்பெனியோட ரெவன்யூ, ப்ராஃபிட் அண்ட் இதே போல் மார்ஜின்ஸ் எல்லாமே இந்த குவார்ட்டரில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த குவார்ட்டரோட ரெவன்யூ தான் இது வரைக்கும் இந்த கம்பெனியோட பெஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குவார்ட்டரில் 39 நியூ ஸ்டோர்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி 39 ஸ்டோர்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணதும் வந்து ஹையஸ்ட் எவர் நியூ ஸ்டோர்ஸ் ஓப்பனிங் பர் குவார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குவார்ட்டரில் அவங்களோட இ-காமர்ஸ் சேல்ஸும் வந்து நல்லாவே க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷத்தோட Q3 கம்பேர் பண்ணுறப்போ இந்த Q3யோட இ-காமர்ஸ் சேல்ஸ்ன்றது அரௌண்ட் 69% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. So, if you overall positive update, now Metro brand share price is 19.11% positive close. Okay, at the Hero Motor Corp update. Hero Motor Corp company is Ather Energy and company 420 crores investment panna. And actually Ather Energy and company electric automobiles and charging infrastructure work company. And Hero Motor Corp already in the Ather Energy 34.8% stake irukku. And now, 420 crore investments, Ather Energy Hero Motor Corp's shareholding further increase. So, Hero Motor Corp company Ather Energy investment and Taiwan Gogoron company swappable battery model joint venture partnership. So, Hero Motor Corp company entire electric vehicle ecosystem focus increase. And in the March they first electric vehicle launch. So, in the overall update, Hero Motor Corp's share price around 5.13% positive close. Okay, at the Bajaj Auto update. In Economic Times, Bajaj Auto sources informed a news report. So, the ET is Bajaj Auto company Aurangabad second EV plant set up. And already Pune, Bajaj Auto first EV plant announced. So, in the second EV plant, Aurangabad plant, passenger and commercial 3-wheelers production irukkumnu. And in the plant capacity and investment lame February company confirm pannuvaangnu solranga. And idhepala Bajaj Auto company in the varsham April electric 3-wheeler launch panna poraangadradhu kuripidathakadhu. And finally, Bajaj Auto share price end of the day around 1.66% positive close irundhathu. Okay, adutha transport minister Nitin Gadkari airbags related draft gazette notification release panniranga. So adha enna mention panniranga 8 passengers varaikum carry pandra private vehicles 6 airbags compulsory vechikkanum nu solliranga. So idhala airbags manufacture pandra listed companies Rani Madras and Bosch and companies ku past one update irundhathu. So in the update nala end of the day Rani Madras share price around 6.68% positive close irundhathu and adave Bosch share price around 1.18% positive close irundhathu. And actually iniki auto stocks lame positive react aanadhukku innor kaaranam pathingina ICICI Prudential Mutual Fund and adepala Nippon Mutual Fund lame auto sector ETF oda NFO launch pannindanga. So the last week close aanadunala and the ETF ku Nifty Auto Index oda weightage padi avanga shares iniki vaanganum. So, this is the auto stocks positive react panna vechadhukku oru mukkiyamana kaaranama irukku. Okay, adutha Advanced Chemistry Cell battery storage oda 18100 crore production linked incentive scheme la kedadha 10 company avangala bid submit panniranga. So adha endha companies nu paakrappo Reliance oda subsidiary company ana Reliance New Energy Solar and adha Hyundai Global Motors, Ola Electric, Mahindra and Mahindra, Larsen and Toubro, Amar Raja Batteries, Exide Industries, Rajesh Exports, India Power Corporation and Lucas TVS. And actually, in the Advanced Chemistry Cell Battery Storage PLI scheme, companies 2 years manufacturing facility set up and that's why 5 years sales incentives provide. And in the PLI scheme, responses nallave in the 18,100 crore PLI scheme, 50 gigawatt hour capacity manufacture invite pannadhu and bids receive pannadhu ennavo 130 gigawatt hour capacity ku receive aayirukku. Government announce panna PLI scheme oda capacity ku 2.6 times alavukku adhigama bids receive aayirukku. So ipdi PLI scheme la bid panna companies um pathina iniki positive react aayirundhathu. Okay, adutha HCL Technologies oda results paakalam. HCL Technologies in the December ended quarter revenue quarter and quarter compare 8% grow and year on year compare 16% grow. And net profit quarter and quarter compare 6% grow and year on year compare 13% decline. And margin quarter compare almost flat and compare decline. So year on year compare revenue grow margin impact net profit impact. And company in the margin impact anadhukku enna reason sollirukanga salary hike oda impact, bonus oda impact and adhe pola sila acquisition and investments pannadoda impact nu sollirukanga. So idhe pola few quarters ku margin pressure la irukkradhukku vaaipu irukku nu sollirukanga and adhe revenue portha varaikum indha financial year la double digit la grow agum nu guidance kuduthirukanga. Anyway result konja negative vandadunala enik HCL Technologies oda share price end of the day around 5.87% negative close aayirundhathu. Okay, அடுத்து Good Luck India results பார்க்கலாம். Good Luck India revenue பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர்ல குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்ப 11% grow இருக்கு and அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்ப 68% grow இருக்கு and அதுவே net profit குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்ப 19% grow இருக்கு and அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்ப 83% grow இருக்கு. So results வந்து பாசிட்டிவா இருக்கு and அதே போல இந்த குவார்ட்டர்ல FIS வந்து கொஞ்சமா ஸ்டேக் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. So end of the day Good Luck India ஓட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.2% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து அஜ்மேரா ரியல்டி அண்ட் இன்ஃப்ரா இந்தியான்ற கம்பெனியோட அப்டேட்ட பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா கிட்டத்தட்ட 1500 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1378 crores தான். ஸோ இப்படி கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலை விட ஆர்டர்ஸ் அதிகமாக வந்ததுன்றது கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அஜ்மேரா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா இந்தியான்ற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் சானிட்டரி வேர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் சானிட்டரி வேர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனி வந்து அவங்களோட பில்டிங் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸை சோமானி இம்ப்ரெஸா குரூப்போட சப்சிடரி கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. அண்ட் இந்த என்டையர் டிரான்சாக்ஷன் வந்து அரௌண்ட் 630 crores அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்ச்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஹிந்துஸ்தான் சானிட்டரி வேர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15.29% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட அப்டேட் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதாவது இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஹெல்த் கேர் பிஸ்னஸை செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து கம்பெனிக்கு வர சேல் ப்ரொசீட்ஸ்ன்றது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்ற பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனில் இதோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஆனால் அப்படி 7000 crores அளவுக்கு அவங்களுக்கு சேல் ப்ரொசீட் வந்திருந்தாலும் வெறும் 313 crores அளவுக்கு தான் டிவிடெண்ட் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 1000 crore அளவுக்கு பைபேக் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் NXT டிஜிட்டல்ன்ற கம்பெனி அக்வயர் பண்ணுறதும் ஷேர் ஸ்வாப் வழியாக தான். அதாவது எந்த ஒரு கேஷ் ஃப்ளோவும் வெளியே போகலை. ஸோ இருந்தும் ஹெல்த் கேர் பிஸ்னஸை செல் பண்ணதுலேருந்து வந்த ப்ரொசீட்ஸ்லேருந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதுனால இதோட ஷேர் பிரைஸ் வந்து நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷனோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6.57% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அரபிந்தோ ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அரபிந்தோ ஃபார்மா கம்பெனி பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அவங்களோட இன்ஜெக்டபிள் பிஸ்னஸில் ஸ்டேக் சேல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அரபிந்தோ ஃபார்மா கம்பெனி அந்த ஸ்டேக் சேலுக்கு பிரைவேட் ஈக்விட்டி கம்பெனிஸ் கிட்ட பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோர்சஸ் இன்ஃபார்ம் பண்ணதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேர்லைல், அப்பல்லோ, KKR, TPG அண்ட் அதே போல் அட்வென்ட் அண்ட் பிளாக் ஸ்டோன் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட இன்ஜெக்டபிள் பிஸ்னஸ்க்கு பியர் கம்பெனின்னு பார்க்குறப்போ கிளான் ஃபார்மா. ஆனால் கிளான் ஃபார்மா விட அரபிந்தோ ஃபார்மாவோட இன்ஜெக்டபிள் கம்பெனிக்கு தான் அதிகமான மார்ஜின் இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அதே போல் இந்த ஸ்டேக் செல்லோட வேல்யூவேஷன்றது கொஞ்சம் அதிகமான டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கிறதாவும் அப்டேட் வந்துட்டு இருக்கு. இனிவே இது ரிலேட்டட் அரபிந்தோ ஃபார்மா கிட்ட இருந்து என்ன அஃபிஷியல் அப்டேட் வருதுன்றதை நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட்னால இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அரபிந்தோ ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 1.35% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க போகிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல அல்சோ பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 18,120ல் பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,350ல் பார்க்குறேன். அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 38,020ல் பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 38,870ல் பார்க்குறேன். அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 18,400க்குள்ளே இருக்கும்னு ஆப்ஷன் செல்லர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.